நம்ம ஹெல்மெட் இந்த திட்டத்தின் நோக்கம் அபராதம் விதிப்பது அல்ல, மக்களுடைய உயிரை பாதுகாக்க. ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நீலாங்கரை போக்குவரத்து காவல் நிலையம், சென்னை பெருநகர் காவல் அடையார் போக்குவரத்து உட்கோட்டம், J8 நீலாங்கரை போக்குவரத்து காவல் நிலையம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். திரு சுதாகர் IPS தலைமையில் காவல் கூடுதல் ஆணையாளர் போக்குவரத்து காவல் பிரிவு மக்கள் நலனுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இன்று போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கதிர்காமன் முன்னிலையில் இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உதவி ஆய்வாளர் சசிகுமார் விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துக்கூறி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். நான் இனிமேல் தினமும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டமாட்டேன். நான் எனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இரண்டு நபர்களும் ஹெல்மெட் அணிந்து செல்வோம். இருசக்கர வாகனத்தில் இரண்டு நபர்கள் மட்டும்தான் பயணம் செய்வோம். நான் இனிமேல் சீட் பெல்ட் அணியாமல் நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டமாட்டேன். நான் இனிமேல் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டிச் செல்ல மாட்டேன். இரண்டு சக்கர வாகனத்தையோ நான்கு சக்கர வாகனத்தையோ ஓட்டிச் செல்லும் பொழுது சிக்னலில் மஞ்சள் நிற விளக்கு எரிந்தால் வாகனத்தின் வேகத்தை குறைத்து ரோட்டில் நிறுத்த கோட்டின் முன் வாகனத்தை நிறுத்திவிடுவேன். சாலையில் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் வரும்பொழுது அவசர ஊர்திகளுக்கு வழிவிட்டு செல்வேன். சாலையில் ஓரத்தில் நிறுவப்பட்டுள்ள எச்சரிக்கை பலகைகளையும் மதித்து செல்வேன். சாலையில் பாதசாரிகள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு வழிவிட்டு செல்வேன். நான் எனது குடும்பத்தையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மனதில் நினைத்துக்கொண்டு வாகனத்தை அதிவேகத்தில் ஓட்டிச் செல்ல மாட்டேன். கைபேசியை பேசிக்கொண்டு சாலையை கவனிக்காமல் வாகனத்தில் ஓட்டிச் செல்ல மாட்டேன். நான் இனிமேல் சாலை விதிகளை மோட்டார் வாகன சட்டத்தையும் மதித்து பின்பற்றி நடந்து கொள்வேன். சாலை விதிகளை மதிப்போம், மனித உயிரை காப்போம் என்று இதன் மூலம் இன்று உறுதி கூறினார். இந்த நிகழ்வில் உதவி ஆய்வாளர் குமார், உதவி ஆய்வாளர் நடராஜன், அரசு மலர் சட்ட ஆலோசகர் ECRS ரூபன் MABL, அரசு மலர் ஆசிரியர் பாலமுருகன் MA மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்ட மாட்டேன். இருசக்கர வாகனத்தில் இரண்டு நபர்கள் மட்டும்தான் பயணம் செய்வோம். நான் இனிமேல் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டிச் செல்ல மாட்டேன். சாலையில் பாதசாரிகள் நடந்து செல்லும் போது அவர்களுக்கு வழிவிட்டு செல்வேன். கைபேசியை பேசிக் கொண்டு சாலையை கவனிக்காமல் வாகனத்தை ஓட்டிச் செல்ல மாட்டேன். நான் இனிமேல் சாலை விதிகளையும் மோட்டார் வாகன சட்டத்தையும் மதித்து பின்பற்றி நடந்து செல்வேன். சாலை விதிகளை மதிப்போம், மனித உயிரை காப்போம் என்று இதன் மூலம் இன்று உறுதி கூறுகிறேன். ரொம்ப நன்றிங்க சார். அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்.